எல்லாருக்கும் வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து நம்முடைய சென்னை மக்கள், அதாவது எங்கள் ஏரியா சுற்றி மக்கள் எல்லாருமே வந்து ஒரு 200 குடும்பத்துக்கு வந்து தலா 1000 ரூபா 2 லட்சம் ரூபா கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துல எங்கள் தேவை, அந்த இடத்துல தேவை நிறைய மெசேஜ்லாம் அனுப்பிச்சாங்க. ஸோ அதான் என்ன பண்ணேன், நான் வந்து ஒரு அமௌண்ட் வந்து பல்காக ஒரு சீட்டு மாதிரி போட்டு சேவ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த அமௌண்ட் ஒரு 3 லட்சம் ரூபா கிட்டே எடுத்து திருப்பி வந்து ஒரு 100 குடும்பங்களுக்கு தலா 1000 ரூபா 1 லட்சம் ரூபாயும், 110 குடும்பங்களுக்கு தலா வந்து 1000 ரூபா கொடுத்து 110000 ரூபாயும், அது இல்லாமல் நம்மளுடைய பள்ளிக்கரணை துறைப்பாக்கத்தில் வந்து சரௌண்டிங்ஸ் அது பண்ணிகிட்ருக்கோம். பள்ளிக்கரணையில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 140 குடும்பத்துக்கு தலா 5 கிலோ அரிசி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பெட்ஷீட்டு, லுங்கி, நைட்டின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய இடத்துக்கு போகவே முடியல யாராலையும். ஸோ போக முடியாத இடத்துக்கெல்லாம் போயிட்டு பண்ணிவிட்டு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருக்கோம். அதான் இன்னொரு இடத்துக்கு வேறு இப்போ போயிட்டுருக்கோம். நம்மளுடைய அவங்கள எப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்கள வந்து இந்த மணி பாசி மணி அவங்களாம் இருப்பாங்க, நம்மளுடைய அற்புதமான உள்ளங்கள் எல்லாருமே திருவாண்டியூரில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் போயிட்டு அங்கே மொத்தம் வந்து 80 குடும்பம் இருப்பாங்க. ஸோ அந்த 80 குடும்பத்துக்கு தலா 1000 ரூபான்னு போட்டு ஒரு 80000 ரூபா கொடுக்கலான்னு இருக்காங்க. மொத்தமாக எல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்சம் ரூபா. நான் சீட்டு போட்டிருந்தேன், அந்த சீட் எடுத்து இப்போ பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ உங்களுடைய அன்புக்கு ஆதரவு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதை பார்க்கும்போது எனக்கு வந்து இன்னும் நிறையா பண்ணணும்னு தோணுது. ஸோ இன்னும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ என்னால் முடிஞ்சது நான் அன்றைக்கி 5 லட்சம் ரூபா தரணும் நினச்சேன், 2 லட்சம் ரூபா தான் கொடுத்தேன். பேலன்ஸ் 3 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு 140 குடும்பத்துக்கு தலா 1000 ரூபான்னு போட்டு மொத்தமாக சேர்த்தா 140 ரூபா 1000 ரூபா போட்டு 140 ரூபா அந்த குடும்பத்துக்கும், பாக்கி இருக்கிறது வந்து நம்ம நைட்டி, லுங்கி, அது மட்டும் இல்லாமல் பெட்ஷீட்டு, அதை தாண்டி உபகரணம் எல்லாமே வந்து சேர்த்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்னும் நிறையா பண்ண நினைக்கிறேன். என்னால் முடிஞ்சது மொத்தமாக 5 லட்சம் ரூபா நான் கொடுத்துருக்கேன். இன்னும் நிறையா பண்ண நினைக்கிறேன். யார்ட்டையுமே நான் வந்து 1 ரூபா காசு வாங்கலை, என் சொந்த காசில் மட்டும் தான் பண்ணுறேன். இது ஸ்பான்சர் நினைக்காதீங்க, ஃபுல்லாகவே நம்ம கிட்ட சொந்த காசு தான். நிறைய பேர் வந்து ஸ்பான்சர் வாங்கி பண்ணுறீங்களா அப்படின்னா எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இதுவே எனக்கு என்கிட்ட சொந்த காசு தான். அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணன் தெரிஞ்சவங்க தான் ஒரு 3 லட்சம் ரூபா சீட் போட்டிருந்தேன். எங்கிட்ட இருந்த லாஸ்ட் சேவிங்ஸாக தான், அதையும் எடுத்து நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு கேட்கும்போது இல்லைன்னு சொல்ல முடியல. அதனால் வந்து 140 குடும்பத்துக்கு 1000 ரூபா 140000 ரூபாயும் பேலன்ஸ் 160000 ரூபாய்க்கு என்னால் முடிஞ்ச உபகரணம் தான் வாங்கி எனக்கு வந்து கொடுத்தேன் சொல்லுவாங்க. சிட்டின்னு சொல்கிறீங்க, பப்ளிசிட்டி கிடையாது. என்னன்னா வந்து இப்போ இந்த விஷயம் நான் பண்ணுறது சொன்னதுக்கப்புறம் தான் இன்னொரு இடத்துல ஹெல்ப் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுது. ஸோ அதை போய் எங்களால் திருப்பி அங்கே செய்ய முடிஞ்ச காரணமே இந்த வீடியோ பார்த்து கேட்டேன். அந்த துறைப்பாக்கத்தில் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாம்பு எல்லாமே இருக்குது. ஒரு வீட்டில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் ரெண்டே பேர் தான் இருக்கிறாங்க, அவங்க எதுவுமே அங்கே போய் சேரவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் தான் எங்கள் மெசேஜ் வந்து நான் போய் பண்ணோம். ரொம்ப நன்றி, என்னால் முடிஞ்சது நான் 5 லட்சம் ரூபா தரேன்னு கொடுத்துட்டேன். இதுக்கு அந்த அன்புக்கு ஆதரவுக்கு மக்கள் கொடுத்த அன்பு ஆதரவு அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறேன். லவ் யூ, லவ் யூ, லவ் யூ. இந்த தகுதிக்கு நல்லா முடிஞ்சு 5 லட்சம் ரூபா உங்களுடைய அன்புக்காக, உங்களுடைய ஆதரவுக்காக நன்றி. தேங்க்யூ. நன்றி, வணக்கம். தேங்க்யூ எல்லாருக்கும். வணக்கம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க சென்னை தான் வாழ்க்கை, அதான் நான் திரும்ப பண்ணுறேன்னு சொல்லுங்க. அது உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்கள் பண்ணுறேன் திரும்ப பண்ணுறது? அதான் ப்ரோ சொன்னீங்க, நான் 5 லட்சம் ரூபாய் கம்மி தான் மொத்தமாக, இன்னும் நிறையா பண்ணணும். அந்த ஊர் தான் பாரம்பரியங்களே வாழ வச்சதை தாண்டி நீங்கள் நான் இருக்கிற சாப்பிட்றேன்னா அது ஒரு முக்கியமான காரணம். நிறைய செலிபிரிட்டிஸ் பண்ணாத விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு எப்படி இருக்குது? அப்படினால ப்ரோ நான் வந்து மற்றவங்க பற்றி பேச எனக்கு தகுதி இல்லை, நான் என் வேலையை மட்டும்தான் நான் பார்க்குறேன். என்னால் முடிஞ்சது என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது செலிபிரிட்டிஸ் உங்கள்கிட்ட இதை பற்றி கேட்டாங்களா இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குறத இதெல்லாம் பண்ணுறது? வீட்டில் ஏதாச்சும் சொன்னாங்க, நீங்கள் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க, இப்போ இவ்வளோ பண்ணுறீங்க, வீட்டில் ஏதாவது சொன்னாங்களே ஏன் அப்படி பண்ணுற ஏதாவது கேட்டாங்க? வீட்டிலேருந்து என்ன இல்லை என்ன பார்க்குறேன், இல்லை 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 வீட்டிலேருந்து என்ன, அதாவது எங்கள் வீட்டில் கேட்டப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொன்னாங்கன்னா பையன் என்ன ஊதாரியாக செலவு பண்ணுறான், நல்ல விஷயம் தானே செலவு பண்ணுறான் பண்ணிட்டு வந்தாங்க. இருக்கிற கொஞ்ச நாள் இருக்க போகிறோம், நான் ப்ரோ இருக்கிற காசை கொடுத்துருச்சாலையா இருக்கலாம் ப்ரோ, கடவுள் இருக்கான் பார்த்துப்பாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ப்ரோ. மக்கள் லவ் யூ மக்களே. தேங்க்யூ, ரொம்ப நன்றிதான். தேங்க்யூ, பார்த்து எப்படியா இருக்கு? ரீசன்ஸ் கூட யாரும் வரல, நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்த்து பிரதர், பார்த்து பார்த்து எப்படி இருக்கு? ஓகே 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 ஓகே, வேணா எடுத்துக்கோ. ஓகே 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 ஓகே. இது நைட் எடுத்தீங்களா? பெட்ஷீட் பெட்ஷீட் எடுத்துங்க, பெட்ஷீட் எடுத்துங்க, எடுத்துங்க, எடுத்துங்க. இனிமேல் சொல்ல முடியும் எங்க அவ்வளோத்து நீங்க நிறைய தெரிய முடியும், எல்லாமே எல்லாமே இருக்கும். நாங்க இந்த ஏரியா கண்டுபிடிச்சிங்க கரெக்டா, எவ்வளவு பேர் இங்க இருக்காங்க, நாங்களாம் எல்லாமே இருக்கோம், கட்சியில் தான் இருக்கோம், எல்லாமே இருக்கோம். இந்த ஏரியா கரெக்டா கண்டுபிடிச்சிங்க பாருங்க, இந்த ஏரியா கண்டுபிடிச்சிங்க பாருங்க. சத்தியமா சத்தியமா நல்லா இருப்பா நீ, பலா நல்லா இருப்பாளா, நல்லா வருவோம் 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 கண்டிப்பா கண்டிப்பாக. நன்றிங்க நன்றிங்க, நல்லா காமெடியா பண்றீங்க. நன்றிங்க நன்றிங்க, ஓகே ஓகே, நன்றிங்கம்மா.
أبي أنا أقولك الله يسلمك يا 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 لا 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 நான் வந்து எத்தனை தர சொல்றேன் காலையில
காலையில ஒரு 12 மணிக்கு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா?